வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அவர் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை தரப்படும் தருவோம் என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் குடியுரிமை தருகிற அதிகாரம் மத்திய அரசில் தான் இருக்கிறது. அது அங்கே இருக்கிற அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் இரட்டை குடியுரிமை தர முடியாது என்று, சட்டத்திலும் இடமில்லை, தரவும் முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். ஆக குடியுரிமை தருகின்ற மத்திய அமைச்சர் சட்டத்தில் இடமில்லை, எனவே இரட்டை குடியுரிமை தர முடியாது என்று சொல்லுகிற பொழுது இங்கே இருக்கிற அமைச்சர் இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏதோ போனால் வந்தால் அமைச்சராக உட்காந்துரு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கார், அவர் எடுபடி மாதிரி அவ்வளோதான். ஆனால் இவர் நாங்கள் இளைத்தமிழருக்கு இரட்டை குடியுரிமை தருவோம் என்பது இந்த அவையில் திசை திருப்பி இருக்கிறார் என்று ரொம்ப அற்புதமாக தன்னுடைய பேச்சை இன்றைக்கு மிக அற்புதமாக தெரிவித்தார். அதற்கு பதில் சொல்ல வந்த மந்திரி இதையெல்லாம் ஒரே வரியில் சொல்வதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஏதோதோ இரட்டை உரிமை என்றால் இலங்கையில் சாஸ்திரி சிவமா பண்டார் நாயகன்றது முள்ளிவாய்க்கால் வரையிலே பேசிக்கொண்டு போனாரே தவிர இதற்கு பதில் சொல்லவில்லை. எனவே தான் நாங்கள் அது குறித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்த நிலைமை உரிமை குழுவுக்கு இதை அனுப்பி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். எங்களுடைய கோரிக்கை, அவைக்கு தவறான தகவலை தந்திருக்கிறார். கொடுக்கிறவே இல்லைன்றான், இங்கே எடுபடி கொடுப்பேன்னு சொல்கிறான். அதனால் தான் நாங்கள் சொன்னோம் இது ரெண்டும் சரியாக வராதுன்னு. ஆனால் சபாநாயகர் இருக்கார், அவர் மகா உத்தமர். அவர் சொன்ன நான் கிட்ட போய் கூட, சார் அந்த மத்திய சர்க்காருக்கு தான் சார் அந்த பவர் உண்டு, அவரே முடியலன்றா இருந்தாலும் சொல்கிறேன்னா இதெல்லாம் சொல்லி விட்டுருங்க, நான் வேணா மன்னிச்சு விட்டுறோம் அப்படின்னு. இல்லை இல்லை, அவர் சொன்னதான் நியாயம்னு சொல்கிறாரு. இப்பேற்பட்டவரை என்ன பண்ண முடியும்? வரும் 22ஆம் தேதி திருச்சியில் தேசம் காப்போம் பேரணி. ஏற்றி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் ஓரணியில் திரள்வோம். நாள் February 22, இடம் திருச்சி, நேரம் காலை 10 மணி. சனாதனத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காத்திட அனைவரும் அணி திரள்வீர்.